Hello. Sir, Nilgiri blind for us. Okay. இவங்களுக்கு இப்ப நீங்க கொடுத்தது ஆமாங்க சார் இங்க வந்து இங்க ஒரு 4 பேர் கொடுத்தோம் சார் மேற்கொண்டு அவங்க எந்த அந்த ஏரியா இருக்குன்னு உங்களுக்கு ஐயா வாட்ஸ்அப் பண்ணேன் சார் கொண்டு போய் கொடுத்தோம் அவர் முன்னட்ட அவர் நான் வாங்கிங்க சார் நன்றி சார் இவர் கண்ணு அப்படியே வாங்கிங்க வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே உதகை நகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் ஜவுளி வியாபாரிகள் சங்கம் இணைந்து உதகை ஆர்டிஓ திரு சுரேஷ் அவர்கள் தலைமையில் காய்கறி தொகுப்பு மல்லிகை பொருட்கள் முட்டை போன்றவை 37 மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது உதகையில் கோத்தகிரி சாந்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க ஆர்டிஓ சுரேஷ் சார் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சார் எந்தெந்த பகுதியில் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இல்லை இன்றைக்கி பிளைண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலிமா நாங்கள் ஒரு 40% வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ டிசேபிள்டு பர்சன்ஸ் வந்து இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அதில் ஒரு பார்ட் வந்து ஊட்டி அண்ட் கோத்தகிரி டவுன் ஏரியாஸில் கொஞ்சம் த்ரூ வாலண்டியர்ஸ் மூலிமா டோர் ஸ்டெப் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஊட்டியில் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மார்க்கெட் அசோசியேஷன்ஸ் மூலிமாவே நாங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து த்ரூ வாலண்டியர்ஸ் மூலிமா நாங்கள் கொடுக்குறோம் டோர் ஸ்டெப் கொடுக்குறோம் சார் உதகையில் எந்தெந்த பகுதி வரைக்கும் இருக்குங்க சார் உதகையில் லவுடேல் இருக்காங்க லவுடேல் அப்புறம் தாவணை அப்புறம் சாந்தூர் கோத்தகிரி ஏரியாஸு ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் கவர் பண்ணிட்டுருக்கோம் இவங்களாம் பெனிஃபிட் ஆவாங்க எல்லோரும் பெனிஃபிட் ஆவாங்க அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ இன்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து இன்னிலிருந்து திறக்க சொல்லியிருக்காங்க ஸோ மேடம் வந்து கலெக்டர் மேடம் 10 to 2 தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அனைத்து தரப்பினரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணோம் எந்தெந்த கடைகள் திறக்கலாம் எந்தெந்த கடைகள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கடைகள் மட்டும் வந்து திறந்திருக்கணும் அந்த கடைகள் வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சமூக இடைவெளியை விட்டு நிற்கிறாங்களா அதேமாதிரி கடைகள் அனைத்து கடைகள்லேயும் வந்து சானிடைசர்ஸ் வந்து வச்சுருக்கணும் ஸோ வர நபர்களுக்கு வந்து சானிடைசர்ஸ் போட்டுட்டு தான் வந்து பொருள் வாங்கணும் ஸோ கூட்டமாக எங்கேயாவது வந்து சோசியல் ஐசோலேஷன் இல்லாமல் சோசியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் இல்லாமல் கூட்டமாக எங்கேயாவது வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா கடைகளுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கப்படும் அதேமாதிரி பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இருக்காங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கணும் ஏதாவது எமர்ஜென்சி அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்து வீட்டிலேருந்து ஒரு நபர் மட்டும் வெளியே வரணும் ஸோ பொதுமக்கள் வந்து இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த கொரோனா நோய் தொற்றை வந்து முழுமையாக வந்து ஒழிக்க முடியும் ஸோ பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க தயவுசெய்து வீட்டிலேயே இருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் ஆர்டிஓ சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கடைகள் வந்துட்டு 10 to 2 தான் திறக்கணுன்ட்டு மீறி கடைகளை அதுக்கு மேலே திறந்தோ இல்லை அவர் சொல்லக்கூடிய அந்த நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாத கடைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுமக்களும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சுரேஷ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் நன்றி வணக்கம் சார் நேரிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு தேவையான உதவிப் பொருட்களும் கொடுத்துருந்தாங்க மளிகை பொருள் காய்கறி தொகுப்புகள் போன்ற பொருட்களும் கொடுத்துருந்தாங்க வியாபாரிகள் சங்க பொருளாளர் திரு ராஜா முகமது மற்றும் ஜவுளி சங்க தலைவர் திரு சரவணன் அவர்கள் இப்போ வியாபாரி சங்க தலைவர் பொருளாளர் திரு ராஜா முகமது சார் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம் வணக்கம் சார் சார் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆமாம் சார் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ராகம் டிவிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் மக்கள்களை பாதிப்படையக்கூடிய மக்களுங்களை போய் நிவாரண உதவிகளை தேடி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கும் சங்கமாகட்டும் அமைப்புகளாகட்டும் கரெக்டாக மக்களுங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ராகம் டிவிகளுக்கு முதலாவதாக எங்களுடைய வியாபாரி சங்கத்து மூலியமாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் அறிவிச்சுக்கிறோம் சார் இப்போ பார்த்திங்கன்னா 42 நாள் பக்கம் ஆயிடுச்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மக்கள்ங்க நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாலும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஏழ்மையை தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்துல இருக்காங்க. அந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு இடமும் தேடி கொண்டு போய் உதவி வியாபாரி சங்கம் அப்புறம் சிறு சிறு நம்ம ஜவுளி வியாபாரி சங்கம்னு மார்க்கெட்ல நிறைய கிளைகள் இருக்கக்கூடிய சங்கங்களை இணைத்து தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மாற்றுத் திறனாளிகள் அசோசியேஷன்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தாங்க. அவங்கள வர சொல்லி எந்தெந்த பகுதியில் இருக்கறாங்கன்னு கேக்கும்போது நம்ம டவுன் லிமிட்ல கொஞ்சம் பேரும் கோத்தகிரியில கொஞ்சம் பேரும் தாவணியில கொஞ்சம் பேரும் சோலூர் பகுதியில கொஞ்சம் பேர் இருக்கறாங்க மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்தந்த பகுதிகளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு கட்டத்துல இருந்ததனால நம்ம வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை நாடி இந்த மாதிரி மாற்றுத் திறனாளிகள் ரொம்பவே பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னதுலயே அவர் வந்து இன்னைக்கு சரி நான் நீங்க இந்த இவ்ளோ நாளா பண்ணிக்கிட்டு இருக்கறத இந்த பணிகளை பார்த்தோம் நீங்களே கொண்டு போய் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அவங்களை வர சொல்லி அவங்களுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறி பொருட்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.